துள்ளியோடும் நீர் கூந்தல், அதை தொட்டு தழுவும் தென்றல் காற்று, நீரை வெட்டி பிரிக்கும் விதமாய் கற்பாறைகள், அருகே மெட்டமைக்கும் பச்சை புல், இவை யாவும் காவிரி ஆற்றின் கட்டழகு தோற்றம். காவிரி மகளின் கைப்பிடிக்கும் பாக்கியம் பெற்றவை தமிழகத்தில் சில மாவட்டங்களே. அவைகள் கொடுத்து வைத்தவை. புண்ணியம் செய்த இந்த காவேரி ஆளின் கடைக்கண் தரிசனம் பெறுவதில் ஈரோடு மாவட்டமும் அடங்கும். நாகரிகம் நிறைந்த நன்னிலம், நல்ல மனிதர்கள் வாழும் வரம்பெற்ற இடம், ஈரோடு மாவட்டத்தின் உட்பகுதி சத்தியமங்கலம். சத்தியமங்கலம் தாண்டியவுடன் மலை மகளின் ஓட்டப்பந்தயம். காற்றின் சத்தம் தவிர வேறு எதுவும் கேட்காத அமைதி பூங்கா. இங்குதான் வாழ்கிறது ஒரு மக்கள் கூட்டம். இவர்கள்தான் சோழகர்கள் என்னும் மலைவாழ் பழங்குடியினராக அறிமுகமாகிறார்கள். வனச்சோலைகள் சூழ வசிப்பவர்கள் என்பதால் சோழகர் என்று அழைக்கப்படுகின்றனர். சோழகர்னா வனச்சோலை இருந்ததுனால அப்போ பாங்கட்டுக்குள்ள இப்போ ஏகப்பட்ட புதருங்க இந்த ஊர். அதில் வந்து அங்கெங்கே அங்கே ஒரு வீடு இருக்கு, ஒரு பல்லாங்கு ரெண்டு பல்லாங்கு இது மாதிரி. அந்த அவங்க காட்டில் அவங்க விவசாயம் செய்யறது இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்ததுங்க. எங்க எங்க தாய்மொழி பாஷையில நாங்க பேசுறோம் சார், தாய்மொழி கன்னட பாஷையில சார். சுதந்திரமாக கமழும் வனக்காற்றை சுவாசிக்கும் விசித்திர மக்கள் சோழகர்கள். காலம் ஒரு கைதேர்ந்த மருத்துவன், அவன் மனிதனை பழமையிலிருந்து குணமளித்து மீட்டுக் கொண்டே வருகிறான். பேர் வந்து ஜடையப்பனுங்க, ஊர் வந்து கித்தேசாலுங்க. நான் எஸ்டிங்க சோழகாசு. இப்போ வந்து ஊராட்சி தலைவராக பணியாட்டி வருவேன். அன்னைக்கு வந்து ஒரு வெள்ளை வேட்டியோ ஒரு பேண்ட்டு போட்டோ வரக்கூடியவங்களை பார்த்ததுன்னா, ஒரு காரோ ஒரு ஜீப்போ ஒரு வண்டி ஒரு வாகனம் எந்த வண்டி வந்தாலும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இல்லைங்க. காரணம் என்னென்னா, அன்னைக்கு பயமும் சில பயமெல்லாம் இருந்தது. பயம் என்னென்னா, அவங்க ஒரே இடத்துல இருப்பாங்க, காட்டுக்குள்ளே ஒரே இடத்துல இருப்பாங்க, அதனால் சில பயமெல்லாம் இருந்தது. ஆனால் முக்கியமாக இந்த மாதிரி வெளிப்போக்கு எல்லாம் அவங்க வரக்கூடிய ஒரு சான்ஸு கிடையாது. அதனால் அவங்களுக்கு சில பயம் இருந்ததுனால அது எதையும் ஒரு நார்மலாக ஈடுபட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. சோழகர்கள் வாழும் பகுதி லிங்காயத்தார் என்ற மற்றொரு இன மக்கள் வாழும் பகுதிகளை ஒட்டியே உள்ளது. லிங்காயத்தார்களே சோழகர் இன மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கின்றனர். அதனால் அவர்களது குடியிருப்புகளுக்கு ஒட்டினார் போலவே சோழகர் குடியிருப்புகளும் அமைந்துள்ளன. வீடெல்லாம் இதே மாதிரி தான் இருந்ததா? இதே மாதிரி வீடு இருந்தது முதல். எது மாதிரி? பில்லு வீடு. இப்போ இப்போ வில்லு வீடு கட்டி கொடுத்துக்கிறாங்க. யாரு கட்டி கொடுத்தா? காமராஜ் காலத்தில். பொதுவாக உறைவிடங்களும் உடைகளும் கால சக்கரத்தில் பின்னோக்கி சென்று விடுகின்றன. அது சோழகர்களை மட்டும் விட்டுவிடுமா என்ன? இன்றுதான் அவர்களுக்கு திரும்பி பார்க்கும் சக்தி கிடைத்திருக்கிறது. ஒளிந்து மறைந்து வாழ்ந்தவர்கள் வெளியே வந்து ஓரளவு கல்வி பெற்றதன் மூலம் இன்று உலகை பார்க்கிறார்கள். காடுகளிலும் வயல்களிலும்
கூலி வேலை செய்து கடுமையாக உழைப்பதால் இன்றளவும் அன்றாட உணவு தேடும் மக்களாகவே உள்ளனர். சொந்தமாக விளை நிலங்களோ உழவு மாடுகளோ கொண்டிராத சோழகர்கள் கூலி வேலையின் மூலம் குறைவான வருமானமே பெறுகிறார்கள். அதனால் உணவு பற்றாக்குறைக்கும் ஆட்படுவதுண்டு. காடு தொழில் இருந்து விவசாய தொழில் இருந்து பண்றேன் சார். ராய் சோளா அப்போ இந்த பீமிசு இந்த எள்ளு இதெல்லாம் இந்த விவசாயி தான் செய்யறேன் சார். பீன்ஸ் போன்ற பயிர் வகைகளுக்கு நீர் அதிகம் தேவைப்படுகிறது. நீருக்குள் வளரும் பீன்ஸ் நல்ல மகசூலை தரும். சத்து மிகுந்த பச்சையான பீன்ஸ்கள் சுத்தமாய் விளைகின்றன. சோழக பெண்மணிகள் அதை கரை சேர்க்கும் வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். சத்துக்கள் நிறைந்தது சோளமாகும். மலைப்பகுதியின் மேட்டு பகுதியில் நன்றாக விளையும் தன்மை கொண்டது. இந்த சோள கதிர்கள் செழிப்பாக தலையாட்ட அதை உருவாக்கிய சோழக மக்கள் மகிழ்ச்சியுடன் தேவையற்ற சருகுகளை கழிக்கிறார்கள். நகரத்திலிருந்து கொண்டு வந்து இங்க போடணும். அந்த சோளத்துக்கு வந்து 240 ரூபா. அப்புறம் ஒரு பாக்கெட் வந்து 3 கிலோ தானுங்க. 3 கிலோத்துக்கு வந்து 135 ரூபாய் உண்டு. அப்புறம் நல்ல விதைன்னு சொல்லி கொடுப்பாங்க 240. விற்கிறது நீங்கள் நாங்கள் சாப்பிட்றதுக்கானு வருமானம் வந்து இந்த சீமார் பில்லு நெல்லிக்காய் காசு வந்ததுன்னா நம்ம சத்தியில் தான் போய் வாங்கணும். சீமார் என்று அழைக்கும் காட்டுத் துடைப்பங்கள் இந்த தாவரத்திலிருந்து தான் உருவாக்கப்படுகின்றன. மலை பிரதேசங்கள் மட்டுமல்ல சமவெளி பிரதேசத்திலும் காடாய் இது மண்டி கிடக்கும். வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் சோழகர்கள் இவற்றை அறுத்து கொத்தாக கட்டி நசித்து உலர வைத்து துடைப்பமாக உருவாக்குவர். காட்டு சீமார் என்றே விற்பனை செய்வார்கள். சோளத்தட்டைகள் திணை வைக்கோல் கொண்ட கூரை வீடுகளிலும் அரசாங்கம் கட்டித்தந்த வீடுகளிலும் இவர்கள் வசிக்கிறார்கள். ஆடு மாடுகள் வளர்ப்பதும் வருமானத்தை கொடுக்கும் தொழிலாகிறது. வசதிமிக்க லிங்காயத்தாருக்கு சொந்தமான ஆடு மாடுகளை, குறிப்பாக செம்மறி ஆடுகளை சோழகர்களில் சிலர் மேய்த்து தானியங்கள் மற்றும் சம்பள பணமாக குறிப்பிட்ட தொகையையும் பெற்று வாழ்க்கை நடத்துகிறார்கள். லிங்காயத்தாரின் இறந்து போகும் கால்நடைகள் சோழகர்களுக்கு உணவாகவும் பயன்படுகின்றன. காடுகளிலும் வயல்களிலும் கூலி வேலை செய்து கடுமையாக உழைப்பதால் இன்றளவும் அன்றாட உணவு தேடும் மக்களாகவே இவர்கள் உள்ளனர். சொந்தமாக விளை நிலங்களோ உழவு மாடுகளோ கொண்டிராத சோழகர்கள் கூலி வேலையின் மூலம் குறைவான வருமானமே பெறுகிறார்கள். அதனால் உணவு பற்றாக்குறைக்கும் ஆட்படுவதுண்டு. சோழகர்கள் காடுகளில் வேட்டையாடுதலை முதன்மை தொழிலாக கொண்டிருந்தனர். நாளடைவில் கூலி விவசாயிகள் ஆயினர். Thank you.
ஒரு ரேஷன் கடை வைக்கணுங்க, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். அப்புறம் சேல்ஸ்மேன் டெய்லி கடையிலே இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்துட்டு மாசத்துல ஒரே நாளைக்கு வந்துட்டு அப்புறம் போயிட்டா ஊருக்கு போயிட்டா எங்களுக்கு ஒரு நாளைக்கு கூலி இருக்குது, ஒரு நாளைக்கு கூலி இல்லை எங்களுக்கு. அத டெய்லி காசு இருக்குங்களா? மாச கணக்குல இருந்தாதான் அவங்களுக்கு நாங்களும் வாங்க முடியும் சம்பாரிச்சு. ஒரே நாளைக்கு போட்டு அவங்க ஊருக்கு போயிட்டா நாங்க எப்படிங்க வாங்க முடியும்? சொந்த வீடுலாம் இருக்குங்களா? இல்லைங்க, சொந்த வீடெல்லாம் வீடே இல்லைங்க எங்களுக்கு. வீடு இல்ல, இருக்கு மேலாம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இடம் காமிச்சானா அதை நாங்க கட்டிக்குவோம். நீங்க எதுல இருக்கீங்க? குடிசையில தாங்க இருக்கிறோம். ஒரு கிளாரிசிக்கே பத்தாது, ரெண்டு நேரத்துக்கு ரெண்டு கிளாரிசி வாங்கினா 40 ரூபா சரியாயிருச்சு. முட்புதர்கள் நிறைந்த முட்டுகின்ற கருங்கற்களை நாளடைவில் மாற்றத் தெரிந்த சோழகர்கள் இன்னும் அறியாமை காட்டில் திசை தெரியாமல் தவிக்கின்றனர். சிலது கட்படி ஆகாதுங்க. அவங்க கூலி வந்து இப்போதைக்கு ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு வில்லேஜிலே வந்து ஒவ்வொரு விதமாத்தான் கூலி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த இடத்துல இப்போ 50 ரூபா கொடுத்தா ஒரு இடத்துல 40 ரூபா, ஒரு இடத்துல 30 ரூபா, இப்படியெல்லாம் பலதில் இருக்குதுங்க. காட்டு இலாக்காவினர் காட்டு மரங்களை வெட்டுதல், தேன் எடுத்தல் போன்ற வேலைகளுக்கு கூலி ஆட்களாக அவ்வப்போது சோழகர்களை பயன்படுத்திக் கொள்கின்றனர். நூற்றுக்கு 99% பேர் வந்துங்க அந்த சொசைட்டி நம்பி தான் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. சீமாத் பில்லு, கடுக்காய், நெல்லிக்காய், பூச்சக்காய், இது மாதிரி ஆவரங்கொட்டை, எட்டிக்கொட்டை, இது மாதிரி சேகரம் பண்ணி தான் பிழைக்கிறாங்க. ஆனால் முதல்ல வந்து ரேஞ்ச் ஆஃபீஸர் தலைவராக இருக்கிற வரைக்கும் 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா தான் லீஸே இருந்ததுங்க. இப்போ அரசியல் கட்சிகள் வந்து தலைவராக போன பின்னாடி 24 லட்சம் 30 லட்சம் லீஸ் போடுறாங்க. அதனால் மலைவாழ் மக்கள் கூலி கொடுக்க முடியறது இல்லைங்க. பழைய கூலியே தான், அதாவது 5 ரூபாய்க்கு என்ன ஒரு கிலோ அரிசி விற்றுதோ இப்போ அதே கூலி தான் இருந்தது முதல்ல. இப்போ 15 ரூபாய்க்கு அரிசி ஒரு கிலோ விற்றாலும் கூலி அதே கூலி தானுங்க. காரணம் என்ன, பூரா வருவாய் வந்துங்க வனத்துறைக்கு கட்டிக்கிறதுனால மக்களுக்கு கூலி கொடுக்க முடியுது இல்லைங்க. அதிகம் சோழகர்களில் ஒரு சிலரிடம் மட்டுமே கொஞ்சம் நிலங்கள் உள்ளன. சாமை, தினை, மரவள்ளி கிழங்கு, உருளை கிழங்கு போன்றவற்றை பயிர் செய்து கொள்கிறார்கள். ஏர் கட்டும் போது உழவு ஓட்டும் போது கோமணம் தானுங்க, கோமணம் கட்டிக்கிறது கச்சி கட்டிருக்குங்களா? அதே ஏர் ஓட்டுவாங்க ஓட்டுவாங்க. அந்த காலத்தில் இதை விட மோசமான ட்ரெஸ்ஸு, ஏன்னா வெள்ளைக்கார காலாச்சுங்களா அதில். இப்போ இப்போ தான் இது வர நாகரிகாச்சுங்களா? அப்போல்லாம் கொஞ்சம் நம்ம காமராஜ் காலங்க, காமராஜ் பேரில் அப்புறம் இது அறிமுகம் கொஞ்சம் ஆச்சுங்க. சோழகர்கள் வாழும் பகுதி தமிழ்நாடு கர்நாடக மாநிலங்களின் எல்லையோரமாக இருப்பதால் நீர்வளத்துக்கு பஞ்சமில்லை. அடர்ந்த மரங்கள் புடை சூழ குடியிருப்புகளை அமைத்துள்ளனர். கூரைகள் எல்லாம் மெதுவாக ஓடுகளாகின்றன. பிரச்சனைகள் இல்லாத மனிதனே இல்லை. அந்த கனப்பொழுதில் சிலர் கத்தி பேசுவர், சிலர் சண்டையிட்டு மோதிக்கொள்வர். ஆனால் உழைக்கும் இந்த கருப்பு நிற மக்களான சோழகர்கள் சண்டை வரும் முன்பே கூடி பேசி சமாதானம் செய்து கொள்வார்கள் எனலாம். ஒவ்வொரு கிராமமும் பஞ்சாயத்து தலைவருக்கு கட்டுப்பட்டது. அவர் அளிக்கின்ற தீர்ப்புகள் தான் பிஞ்சு மனம் கொண்ட இப்பழங்குடியினரின் அளவுகோல். இக்கூட்டத்தில் சத்தம் இருக்கும் சண்டை இருக்காது, வேகம் இருக்கும் விரசம் இருக்காது. பகைவரை நண்பராக்கி வணக்கம் சொல்வதுதான் இந்த பஞ்சாயத்து கூட்ட வழக்கம். இந்த மக்கள் குடிநீர் சம்பந்தமாகத்தான் தங்களது கிளை மொழியில் பேசிக் கொள்கின்றனர். இப்பதான் நமக்கு புதுசா தேங்க கட்டி இப்ப ஒரு 5-6 நாள்ல தான் எங்களுக்கு படைச்சிருக்காங்க. இருந்தா உங்களுக்கு இனி ஒரு தற்சமயத்துல இன்னொரு 5-6 நாளுக்குள்ள அந்த ஓபன் பண்ணும் போது
உங்களுக்கு அந்த தண்ணீர் குடி தண்ணீர் வந்து உங்களுக்கு எந்தெந்த வீதிக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்தந்த வீதிக்கு குடி தண்ணீர் நம்ம விநியோகம் பண்றதுக்கு நான் கொடுக்கறதுக்கு நாங்கள் எந்த நேரத்தில் தயாராக இருக்கோம் கொடுக்குறோம். அது போக உங்களுக்கு இன்னும் சில வசதிகள் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த வசதியை நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு துணையாகவே நான் ஈடுபடுறேன். ஆனால் அதில் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் நமக்கு பின்னாலே நமக்கு இருந்தால்தான் நான் அடுத்த எதிர்காலம் பற்றி யோசிக்க தொடங்கியிருக்கும் இந்த மக்களுக்கு நாட்டின் நிலவரங்கள் தெரியும் விதமாக பஞ்சாயத்து மூலம் தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு OSLE மெட்ரிகுலேஷன் ஆங்கிலோ இந்தியன் இறுதி வகுப்பு பொதுத் தேர்வுகளின் முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன. நாம் நஞ்சவனேஸ்வர சாமி கும்பிடுறோம், ஆலமலை சாமி கும்பிடுறோம், அப்புறம் பண்ணாரத்தா கும்பிடுறோம், எல்லாம் இங்க பாங்காட்டுக்குள்ளே எத்தனையோ சாமி எல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் பூரா கும்பிடுறோம். வெள்ளி பனிமழையின் ஸ்பரிசத்தில் சிரிக்கும் வனச்சோலைகளுக்கிடையே சோழகர்கள் கோவில் உள்ளது. கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட இம்மக்கள் மசனியம்மா, மாதையா, கருப்பு சாமி என்ற பெயர்களில் தெய்வங்களை வழிபடுகின்றனர். எந்த தொழிலையும் செய்வதற்கு முன்பு தெய்வத்தை கும்பிடும் வழக்கமுடையவர்கள். இங்கே சிவனுக்கு தீப ஆராதனை நடக்கிறது. சோழகர்கள் பக்தியின் உச்சகட்டமாக சாமி ஆடும் போது குறி சொல்வதுண்டு. அப்போது அதை அருள் வாக்கு என்று நம்பிக்கை வைத்து அதன்படி செய்கின்றனர். சாமி ஆட்டத்தின் போது மற்ற இனத்தவர் போன்றே இசை கருவிகள் இசைத்து ஆடி பாடுகின்றனர். இறைவனை வழிபட எந்த மொழி ஆனாலும் பக்தி, வணங்குதல், பாடுதல், ஆடுதல் இவையன்றி இருத்தலாகாது. சோழகர்கள் அதற்கு விதிவிலக்கல்லவே. கல்யாணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட்ல பொண்ணு கேட்கறதுக்குன்னு போய் எல்லாம் நாலு ஜாதிக்கு ஜனெல்லாம் போவாங்க. போய் அங்கே போய் தடி வச்சு பணத்தை கட்டி போட்டு அப்புறம் இத்தனை நாளுக்கு நம்ம பொண்ணு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு வருவாங்க. வந்தேன்னா அத்தனை நாளுக்கு ஒரு மாசமா ரெண்டு மாசமா போய் அந்த பொண்ணு நிச்சயம் பண்ணி போட்டு வந்துடுவாங்க. அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் பீனாசு மத்தலை போட்டு அப்புறம் போய் கூட்டு பொண்ணு கூட்டு வருவாங்க. ஒருமைக்குள் வாழும் மக்கள் இடத்தில்தான் இள வயது திருமண வழக்கம் அதிகமாக நிகழ்கின்றன. வருமான குறைவு வாழ்க்கை சுமையை உண்டாக்குவதால் பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்து விடுகிறார்கள். ஒதுங்கிக் கொள்ளும் பெற்றோர் எதிர்மாறான விளைவுகளை அறிவதில்லை. இப்போ சோழாங்கிற இடத்துல கவுண்டர்னு போயிருது, கவுண்டர்னுங்கிற இடத்துல சோழன் போயிருது, இப்படி மலையாளத்துக்காரர் இப்படி போயிருதுங்க. அப்புறம் ஜாதி வரீங்கதுல அதெல்லாம் சொல்லுங்க, சொல்ற மாதிரி இல்லைங்க. ஜாதி வந்து பொண்ணு ஆண் ரெண்டு தரக்கு ஜாதி. இதுல வந்து இப்ப எல்லா இப்ப நீங்களும் ஒரு ஜாதி, நானும் ஒரு ஜாதினா இது கேட்க மாட்டீங்களா? பொண் ஒரு ஜாதி, ஆண் ஒரு ஜாதி, ரெண்டு தான் ஜாதிங்க. எந்த ஜாதி கண்டுபிடிங்க சொல்லுங்க பாக்கலாம். சோழகர்களில் மூலிகை வைத்தியங்களை ஒரு சில பெரியோர்கள் மட்டுமே தொடர்கிறார்கள். மாணவர் மற்றும் இளைய சமுதாயத்தினர் அக்கறை காட்டுவதில்லை. படித்தவர் ஆங்கில வைத்திய முறையையும் படிக்காதவர் நாட்டு வைத்திய முறையையும் பின்பற்றுகிறார்கள். மூலிகையின் மகத்துவம் பற்றி பொதுவான அறிவில்லை. இரண்டு தரப்பினருக்கும் கல்வி மூலம் போதிக்க வேண்டும். என்ன
மாத்திரையும் பண்றது இல்ல. இப்பவும் அப்படிதான் இருக்கான். அதே மெத்தட் தான் நாங்க இருக்குமா பண்றது. டாக்டர் கிட்ட போறது இல்லையா? இல்லங்க, பாதி பேர் போறாங்க. இந்த சன்ன பசங்க எல்லாம் காசு கிசல் வந்தா நாங்களே அதை பார்த்து நேரம் பண்ணி போடுறோம். என்ன பண்ணுவீங்க? தலையத கொண்டாந்து ஏதோ போட்டு அந்த குழந்தை கொடுக்குறாங்க வேண்டியது. மருத்துவ வசதி அவ்வளவு ஒன்றும் இல்லைங்க. இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடியது வந்து இந்த சென்று வந்து கேர் மரத்துல இருக்குதுங்க. கேர் மரத்துல இருக்குது, தாளவாடி இருக்குது, சத்தி இருக்குது. ஆனா இங்க நம்ம வில்லேஜில வந்து சுமார் இங்கிருந்து கேர் மலை போகணும் என்னாலு 30 கிலோமீட்டர் போகணுங்க. அதே போல தாளவாடி போகணும்னா 35 கிலோமீட்டர் போகணும். அதே போல போகணும்னா இது சத்தி போகணும்னா 30 கிலோமீட்டர் போகணுங்க. அதே மூட்டு தானே ஸ்கூல் இருந்தது. 4வது மூட்டு தான் இப்போ வெல்பார்க் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலுங்க. அப்போ 5ஆம் கிளாஸ் 1வதுலேருந்து ஃபஸ்ட்டு கன்னடங்க 2ஆம் கிளாஸ் மூட்டு. 2வது வந்து தமிழ் காமராஜ் எப்போ வந்தார் அந்த பீரியடில் அப்போ தமிழ் ஸ்கூலுங்க. இந்த பள்ளி 1969ஆம் ஆண்டு அரசினர் குருகுல பள்ளி என்று ஆரம்பிக்கப்பட்டது. இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்காகவே இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஊரில் வந்து 1969லேருந்து 1998 வரைக்கும் ஆரம்ப பள்ளி மட்டும்தான் இருந்தது. 5ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் இருந்தது. இவங்க வந்து 5ஆம் வகுப்பு முடிஞ்ச உடனே ரைட் அவங்களுடைய படிப்பே க்ளோஸ் ஆன மாதிரி அவர் என்ன அவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் 50 மாணவர்கள் இங்கே தங்கி படிக்கக்கூடிய வசதிகள் இங்கே இருந்தது. அந்த காலகட்டத்திலிருந்து இப்பொழுது இந்த பள்ளி 1998ஆம் ஆண்டு நடுநிலை பள்ளியாக 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளியாக நிலை உயர்த்தப்பட்டு நடுநிலை பள்ளியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 98, 99, 99ஆம் ஆண்டிலே 6ஆம் வகுப்பு, 99, 2000ஆம் ஆண்டு 7ஆம் வகுப்பு, இந்த ஆண்டு 2000, 2001 கல்வியாண்டிலே 8ஆம் வகுப்பாக முழு நடுநிலை பள்ளியாக நிறைவு பெற்று இங்கே மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். 98ஆம் ஆண்டு தான் இந்த பள்ளி வந்து நடுநிலை பள்ளியாக உயர்த்தி இருக்கிறாங்க. ஆகையினால அதுக்கு பின்னாடி இந்த 4 பணியிடங்களும் புதிதாக இங்கே வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் இங்கே வந்து கடந்த ஆண்டு அரசின் மூலமாக உடற்கல்வி ஆசிரியரை பணி நியமனம் செய்தார்கள். அவரும் வந்து பார்த்துவிட்டு இந்த இடத்தை பிடிக்கவில்லை என்று சொல்லி போய்விட்டார். அரசாங்கம் இவர்களுக்கு செவிக்குணவு மட்டுமின்றி வயிற்றுக்கும் உணவு அளிக்கிறது. வாரம் ஒரு முறை முட்டையும் தினசரி சத்துணவும் இந்த மாணவர்களுக்கு கிடைக்கிறது. நகர மக்களில் பலர் உணவிருந்தும் கல்வி தேடி செல்லாத நிலையில் இந்த மலை மக்களின் கல்வி ஆர்வம் வரவேற்கத்தக்கது. இந்த ஆர்வம்தான் இவர்களை மாற்றி இருக்கிறது. படிப்பாங்க சார். என்ன சார் செய்யறது? இன்னும் 8ஆம் வரைக்கும் இங்கே கூல இருக்கிறது. பள்ளிக்கூடம் நல்லபடியே நடக்குதுங்க. ஆனா படிக்கிறதுக்கு இடம் வசதி இல்லாதனாலதான் ரொம்ப சிரமமா இருக்கு. ஹாஸ்டல் மட்டும்தான் இருக்குதுங்க. பள்ளிக்கூடம் உட்கார்ந்து படிக்கிற அளவுக்கு இடம் இல்லைங்க. இப்போ இது மாதிரி வந்து இடம் இல்லாதனால கட்டடம் வந்து பிடிஐல இருந்து தான் இது கட்டணுங்க. இதை கட்டி இதில் இது மாதிரி இந்த அட்டை போட்டதுனால மழை பெய்யுதுங்க. அதனால் வந்து ஒழுகி எல்லாம் பள்ளிக்கூடமும் நாசமாகி போகுதுங்க. உட்காந்து படிக்கிறதுக்கு இட வசதி இல்லைங்க. முதல்ல சொல்லியிருக்கிறேங்க. என்கேக்க பெரியசாமி மினிஸ்டர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அந்தியூர் செல்வராஜ் கூப்பிட்டு வந்து காட்டியிருக்கோங்க. அவங்க பாட்டு போனாங்க. பாட்டு போய் 2 வருஷம் ஆச்சுங்க. இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லைங்க. இப்போ தான் எங்கள் ஜாதி பசங்களே நல்லா படிக்கிறதுக்கு ஒரு விருப்பமாக வந்துட்டுருக்காங்க. நம்ம இந்த நிலமையில் இருக்கும்போது அப்புறம் கஷ்டப்பட்டு படிக்கிறேன். உன் பேர் என்ன?
என் கோவிந்த் ராஜு. எத்தனாவது படிக்கிறீங்க? 12ஆம் வகுப்பு. என்ன ஜாதி? எஸ்டி. இந்து சோழகர். இந்து சோழகருங்களா? சரி, எதனால படிக்கிறீங்க? என் குடும்ப சூழ்நிலை. குடும்ப சூழ்நிலை என்ன சொல்லுங்க? என் குடும்பத்தில் யாரும் படிக்கலைங்க, அதனால நான் ஆசை படித்து ஏதோ ஒரு வேலையை வேலையில் சேரலன்னு ஆசைப்பட்டேன். கீதா. எத்தனாவது படிக்கிறீங்க? 12th. 12th. சரி, படிச்சு என்ன பண்ணுங்க? டாக்டர் ஆக போகிறேன். எல்லா வகையான தளைகளிலும் இருந்து விடுபட வேண்டும் என்றால் அதை ஆக்கும் தகுதி கல்வி ஒன்றுக்குத்தான் உண்டு. அரசாங்கம் கல்வியை நாடெங்கும் உள்ள எல்லா வகையான பழங்குடி மக்களும் கற்றறியும் முயற்சியில் கவனம் செலுத்துகிறது. ஓட்டுக்குள் நத்தை போல் காட்டுக்குள் வாழும் இவர்கள் கல்வியின் கரம் பற்றி சென்றால் வானம் இவர்களுக்கு தொட்டுவிடும் தூரம்தான்.